ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் காலை நேர ஆவிக்குரிய சிற்றுண்டி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே இந்த நாளிலும் நம்மோடு கூட இடைபடுவாராக. அவருடைய வார்த்தையை நமக்கு நேராக கடந்து வருவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க வேண்டியதான வசனம் 1 சாமுவேல் 18:14. தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். தாவீது தன் செய்கைகளிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்ததினால் நடக்கிற காரியத்தை பாருங்கள். இது இங்கே தாவீதையும் சவுலையும் அதாவது கம்பேர் பண்ணி ரெண்டு பேரையும், ரெண்டு பேரில் யார் சிறந்தவர்கள் என்பதை போல இந்த இடத்துல அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தாவீது புத்திமானாய் நடந்தான், காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறபடினால் உங்களுடைய நீங்கள் செய்கிறதான காரியங்கள் எல்லாம் புத்தியாக இருக்கும். எந்த ஒரு மனிதனும் நிறைவேற்ற முடியாத காரியத்தை எல்லாம் நீங்கள் சாதாரணமாக நிறைவேற்றி முடித்து விடுவீர்கள். எந்த ஒரு மனிதனும் இதை செய்து முடிப்பது கடினம் என்று சொல்லுவான். எந்த ஒரு மனிதனும் ஐயோ இது நம்மளால் முடியாது, நம்ம டீமால் இதை செய்ய முடியாது, நம்ம வீட்டில் இதெல்லாம் நடக்காது, நம்முடைய குடும்பத்தில் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனும் சொல்லுவான். ஆனால் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் நீங்கள் அதை எளிதாய் நடத்தி முடிப்பீர்கள். நீங்கள் செய்கிறதான காரியம் புத்தியாய் இருக்கும். நீங்கள் செய்கிற காரியம் நேர்த்தியாய் முடியும். நீங்கள் எடுக்கிறதான முடிவு புத்தியாய் இருக்கும். காரணம் என்னவென்றால் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறபடினால் அவன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான். அவன் என்னவெல்லாம் செய்தானோ அதிலெல்லாம் புத்திமானாய் இருந்தான். அவன் செய்த காரியங்களிலே அவன் எப்படிப்பட்டதான காரியமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அவனுடைய கரங்களில் இன்னும் ராஜ்யபாரம் வந்து சேரவில்லை. ஆனாலும் அவன் செய்த காரியங்களிலே புத்திமானாய் இருந்தான். ராஜ்யபாரம் தன்னுடைய கரங்களில் இல்லாத போது கூட அவன் செய்ததான எல்லா காரியங்களும் புத்தியாயிருந்தது. புத்தியாயிருந்ததென்றால் என்ன? ஒரு ஆட்சி செய்கிறவன் முட்டாள்தனமான முடிவுகளை எடுத்தால் அதனுடைய எதிர்வினைகள் எப்படி இருக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் ஏற்படும் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இவன் செய்ததான எல்லா காரியங்களும் புத்தியாயிருந்தது, நேர்த்தியாயிருந்தது, ஒரு சந்தோஷமான காரியமாயிருந்தது, ஒரு மகிழ்ச்சியான காரியமாயிருந்தது, வெற்றியாய் முடிகிறதான காரியமாயிருந்தது. காரணம் என்னவென்றால் கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் நீங்கள் எடுக்கிறதான முடிவு புத்தி உள்ள முடிவாக இருக்கும். நீங்கள் எடுக்கிறதான முடிவு சந்தோஷத்தின் முடிவாக இருக்கும், சமாதானத்தின் முடிவாக இருக்கும். நீங்கள் நடக்கிறதான காரியம் நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள். காரணம், கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். ஆமென்.